இன்றைக்கி நான் வந்து மட்டன் கீ ரோஸ்ட் தாங்க பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி ஏன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன் இன்றைக்கி நான் ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ நான் குக்கரில் சேர்த்துறேன் குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு என்ன இன்கிரீடியன்ட்ஸ் போடுறதுன்னு பார்க்கலாம் நம்ம அதுக்கு முன் அதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி தனியா பவுடர் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம் நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு கரண்டியை எடுத்து எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம பாருங்க இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் நான் வந்து ரெண்டு விசில் வச்சு எடுக்கிறேனாக்கா மட்டன் வந்து சரியாக வேகாது அதனால நான் வந்து ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நான் குக்கர் மூடி மூடிட்டேன் மூடி மூடிட்டு வெயிட் போட்டு ஸ்டவ் ஸ்டவ் ஆன் பண்ணி அது மேலே வச்சுட்டு இப்போ வந்து ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆறுல கற்று குக்கரோட ப்ரெஷரெல்லாம் போயிட்டு பெற்று நம்ம எடுத்து பார்க்கலாம் இது வந்துருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் ஆயிடுச்சு நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டேன் இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை அப்படியே தான் பேன் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு லவங்கம் அரை டீஸ்பூன் பெப்பர் இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நாலு பெரிய பல் பூண்டு எடுத்துருக்கேன் நான் நீங்கள் சின்ன பல்லு பூண்டு இருந்துச்சுன்னா இன்னும் ஆறு பல் எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் போடுறேன் வெந்தயம் ரொம்ப கம்மியாக போடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன துண்டு அளவு புளி இதில் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வறுக்கணும் இது வந்து வாசனை போகிற வரைக்கும் வறுக்கணும் அதுக்கப்புறம் இதில் கசகசா கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம இது இது கொஞ்சம் வதக்கிட்டோம் அதுக்கப்புறம் கசகசா சேர்த்துக்கலாம் கசகசா சேர்த்துன்னு இதில் வந்து கசகசா சேர்த்துட்டு நல்லா வதக்க அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கி வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது இது வந்து ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணோம் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா நான் வந்து இன்னைக்கு வந்து ரெட் சில்லி பவுடரும் தனியா பவுடர் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு இப்போ வந்து இந்த ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டு ஆஃப் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த இதில் வந்து அந்த சூட்லேயே வந்து தனியா பவுடரும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக பவுடரும் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி படரும் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இது வந்து ரோஸ்ட் ஆயின்னு இருக்கும்போதே நல்லா ஸ்மெல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது மி மிக்சியில் அரைக்கும் போது இன்னும் நல்லா இது ஸ்மெல் நல்லா வரும் ஸோ பாருங்கள் இப்போ நல்லா நான் வறுத்துன்னு இருக்கேன் நான் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் போட்டுடலாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் தான் நான் போடுறேன் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச ரெட் சில்லி பவுட்ரு தனியா பவுடர் வீட்டில் அரைச்சது தான் இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு தான் நான் இதை போட்டு இதை மிக்ஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் இப்போ நான் வந்து ஒரு கடாயை வச்சுக்கிறேன் கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துடலாம் இது வந்து நெய் வந்து நல்லா கொஞ்சம் இது மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆகிட்டு பிறகு நாம் வந்து கொஞ்சம் கரப்பில் சேர்த்துக்க போகிறோம் இதில் கரப்பில் சேர்த்துட்டு இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த கரப்பில் வந்து நல்லா ஃப்ரை ஆன பிறகு நாம் வந்து அரிச்சி வச்சுருக்கிற மசாலா இல்லைங்களா அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச மசாலாலாம் இதில் சேர்த்துடலாம் இது சேர்த்துட்டு அந்த வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் நல்லா வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மசாலாவை இது வந்து நல்லா ஒரு ஸ்மெல்லு ஒன்று வரும் நல்லா நம்ம வதக்கின்னு இருக்கும் போதே பாருங்க நான் வந்து இப்போது நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்குறேன் நான் ரெண்டு இல்லைனா மூணு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கி கொடுக்கணும் இதுக்கு வந்து தண்ணியே சேர்க்காதீங்க தண்ணி சேர்க்காத மட்டனில் இருக்கிற தண்ணி தான் இதுக்கு நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு இந்த பக்கம் வந்து நான் மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து நம்ம மட்டன் சேர்த்துடலாம் நம்ம சேர்த்துட்டு இதை வந்து இதையும் நல்லா நல்லா கலந்து கொடுத்துடலாம் இது கீ ரோஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரையாக செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து மட்டன் சேர்த்துட்டேன் மட்டன் சேர்த்துட்டு இதை மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துருங்க நல்லா எல்லா பக்கமும் மசாலா வந்து மிக்ஸ் ஆகணும் ஸோ இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணி இதாகிருக்கு ட்ரை ஆகிருக்கு தண்ணி பாருங்க இப்போ தண்ணியெல்லாம் ட்ரையாக இருக்குது இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அந்த ஜாரில் இருக்கிற தண்ணியை வந்து இதில் சேர்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக சே சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் மட்டனில் வேக வச்ச அந்த சூப் இருக்கிறீங்களா அது கூட இதுலேயே சேர்த்துடுவோம் நம்ம அந்த தண்ணி கூட இதுலேயே சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து கொடுக்கணும் இப்போ பாருங்கள் தண்ணி ஆயிடுச்சு நம்ம தண்ணியே சேர்க்கல இப்போ நம்ம நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு நல்லா அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் மூடி போட்டு வேக வைக்கணும் பாருங்கள் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு கீ ரோஸ்ட்டில் எப்போவுமே வெள்ளம் சேர்ப்பாங்க நான் வந்து ஒரே ஒரு துண்டு வெள்ளம் சே சேர்க்குறேன் இன்றைக்கி நான் வந்து ஹோட்டலில் சாப்பிடும்போது அந்த சிக்கன் சிக்கன் கீ ரோஸ்ட்டு தான் நான் சாப்பிட்ருக்கேன் அதில் வந்து நல்லா வெள்ளம் எல்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க நிறையவே தித்திப்பாக இருக்கும் நான் வந்து இப்போது கம்மியாக தான் போடுற வெள்ளம் அதுக்கப்புறம் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிடுங்க நெய் ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெள்ளம் வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் வெள்ளத்தை இப்போ பாருங்கள் நான் எல்லா பக்கமும் கலந்து கலந்து ஒரு அஞ்சஞ்சு நிமிஷத்துக்கும் நான் வந்து நல்லா கரண்டி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி பண்ணி கொடுத்துருக்கு இருக்கேன் ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் சுண்டிட்ட பிறகு இது ஒரு நல்ல ஒரு ரோஸ்ட்டு கலரே மாறிடும் இது அந்த மாதிரி ரோஸ்ட்டில் டைப்பில் வரும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்குது நான் வந்து இன்றைக்கி அயன் கடா தான் எடுத்துருக்கேன் நான் வந்து இரும்பு கடாயில் தான் செஞ்சுன்னு இருக்கேன் நான் இதில் வந்து நல்லா சூடாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் இப்போ நான் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது இப்போ பாருங்கள் போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வேறு சர்விங் பவுலில் போட்டுடலாம் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து சர்விங் போலில் வந்து சேர்த்துடலாம் நம்ம பாருங்கள் நான் வந்து எல்லா சர்விங் பவுலில் போடுறேன் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா கலர் எவ்வளோ நல்லா இருக்குது அதே மாதிரி டேஸ்ட் கூட சூப்பராக இருக்கும் இது நீங்களும் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள் கீ ரோஸ்ட் என்னென்னா இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு கீ வேணும் இது வந்து கீழே நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுனால இதுக்கு வந்து பேர் வந்து கீ ரோஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி ಹೀಗಿತ್ತು ಮಟನ್ ಗೀ ರೋಸ್ಟ್ ತಾ ಸೆಂಜಿರ್ಕ ಪುಡಿಸಿಂದ ಲೈಕ್ ಪಣ್ಣುಗ ಶೇರ್ ಪಣ್ಣುಗ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪಣ್ಣು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಬಾಯ್